வெல்கம் டு ரூபீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான நியூட்ரிஷியஸான ஒரு ரெசிபி. வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட சீம்பால். சீம்பாலுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, மாடு கண்ணுக்குட்டியை போட்ட உடனே கிடைக்கிற முதல் நாள் பாலையும் ரெண்டாவது நாள் பாலை தான் நம்ம சீம்பாலுன்னு சொல்லுவோம். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. முதல் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தோல் நீக்கின சுக்கு எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 50 மில்லி காய்ச்சாத பால், கொஞ்சம் கல்லுப்பு, 1/6 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 லிட்டர் இந்த சீம்பால், அதோட 350 கிராம் சர்க்கரை. முதல் வந்து இந்த தோல் நீக்கின சுக்கையும் பெப்பரையும் அந்த சால்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பவுடர் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இந்த சீம்பாலை ஒரு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 50 மில்லி காய்ச்சாத பாலை இதில் சேர்த்துக்கலாம். இது நான் ரெண்டாவது நாள் பாலில் செஞ்சதுனால நான் 50 மில்லி காய்ச்சாத பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதே பால் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 75 to 100 மில்லி பாலை வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த சுக்கு மிளகை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம சர்க்கரையை இதில் சேர்த்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கலாம். சர்க்கரை வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லம் கூட இதில் சேர்த்துக்கலாம், கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போது சுகர் வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், இனி நம்ம இதை ஸ்டீம் பண்ணினோன்னா நம்மளோட கொலஸ்ட்ரம் மில்க் புட்டிங் ஆர் கொலஸ்ட்ரம் மில்க் கேக் ஆர் நம்மளோட சீம்பால் ரெடி ஆகிடும். அடுத்ததாக நான் இதை வந்து இன்னொரு பவுலுக்கு ஃபில்டர் பண்ணிடுறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை குக்கரில் வச்சிட போகிறோம். இப்போது நான் வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கீழே ஒரு ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் நம்மளோட இந்த சீம்பாலை வச்சிடலாம். வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடணும். அப்போ தான் தண்ணி எதுவும் உள்ளார இறங்காமல் இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வரைக்கும் விடணும். அதுக்குள்ளே நானதுக்கப்புறம் இப்போ எடுத்திங்கன்னா நம்மளோட சீம்பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இது கிடைக்கும்போது மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.